மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் பசி இல்லை, இறைவனா நான் கோபம் இல்லை, இறைவனா நான் காமம் இல்லை, இறைவனா நான் நரதரை இல்லை, இறைவனா நான் மன்னத்தை வென்றான். இறைவன் அவன் தான் இறைவன், அவனை தான் ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு என்ன உபாயம்? நாம ஜப ஒன்றே உபாயமாகும். அதுக்கு என்ன உபாயம்? மாதேரு கண்ணதானம் செய்தே ஆக வேண்டும். சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக மாதேரு கண்ணதானம் செய்யணும். சத்தியமாக உறுதியாக நிச்சயமாக புலால் உண்ணக்கூடாது. ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறாயா? புலால் உண்ணாதே. புலால் உண்ணுகிறாயா? ஜென்மத்தை கடத்த பற்றி நினைக்காத, அதை பற்றி நீ சிந்திக்க உனக்கு இடம் இல்லை. அன்னதானம் செய்ய விருப்பம் இல்லையா? கடவுளை பற்றி பேசாத உனக்கு அந்த யோக்கியது கிடையாது. இப்போ மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யவனும் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்கின்றவன் நிச்சயம் கடவுள் அடைவான். புலால் உண்ணாது கடவுள் அன்னதானம் செய்தால் கடவுள் தன்மை வெகு வெகு விரைவில் முன்னேறுவான். புலால் உண்ணாமலும் கடவுள் அன்னதானம் மாத இருவு அன்னதானம் செய்தும் தினம் பூஜை செய்து வந்தால் அவன் வெல்லுகின்ற சக்தி யாருக்குமே கிடையாது. ஏட்டை மாற்றி எழுதலாம். என்னைய வயசு அவனுக்கு 90 ஏட்டை மாற்றி எழுதுவான். ஏட்டை மாற்றி எழுதும் வல்லமை அந்த அன்னதானத்துக்கு தான் உண்டு, ஞானிகளோட ஆசியால் உண்டு. ஆக மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தும் ஏன் அறிய அறிய முடியவில்லை? யாரும் சொல்லித்தரவில்லை. தலைவன் சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டும். பெரியவன் திருவடி பூஜிக்கின்ற முறை சொல்லி தர வேண்டும். என்னென்ன ஆசானை கேட்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும். சொற்கூறு வேண்டும். சர்க்கூறு ஆசி பெறுவதற்கு சொற்கூறு வேண்டும். சர்க்கூறு ஆசி பெறுவதற்கு சொற்கூறு என்றால் தெரியாது. சிறு தெய்வத்தை வணங்குவார்கள். ஏதாவது ஏதோ செய்கிறான், பொங்க பொடியை வச்சு சாப்பிட்றான். அது ஒரு பூஜை தான், அது ஒரு பூஜை தான், ஏதோ ஒரு பூஜை செய்கிறான். சாப்பாடு பொங்க பொடி வரைஞ்சி பூஜை செய்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவர் அப்படி இல்லை, ஊர்கள் பூஜை நூறு பூஜை இமயமலை போன்ற பூஜை செய்வார்கள். அது என்ன இமயமலை போன்ற பூஜைன்னு கேட்டான். ஞானிகளை நாம சொல்லுவதே திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசையா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதே, அத்திரமகரிசையா, அசுனி தேவா, அருணகிநாதா, பெரியோர்களா என்று எவன் சொல்லுகிறானோ அவதான் ஏமயமலை போன்ற பூஜை. மேறு பூஜை அது, வேறா மேறு பூஜை. இந்த பூஜையை சொல்லி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. இது இதுக்கு கல்வி தேவையில்லையே. ஓம் அகத்திய திருவடிகள் போட்டி என்றோ, அகத்திய சாய் நம்ம என்றோ, ராமலிங்க சாமிகள் என்றோ, திருஞான சம்பந்தர் என்றோ, மாணிக வாசக என்றோ, திருமலை தேவா என்றோ, காளாங்கிநாத என்றோ, போக மகரிஷி ஐயா என்றோ, கொங்கன மகரிஷி ஐயா என்றோ, சட்டமணிநாத என்றோ, சண்டீசா என்றோ, சிவாக்கியர் என்றோ, கொங்கன மகரிஷி என்றோ, இடைகட்டர் என்றோ, கோரக மகரிஷி என்றோ, ரோமரிஷி என்றோ, புஜன மகரிஷி என்று சொல்வதற்கு என்ன கல்வி வேண்டும்? எனக்கு என்ன பட்டம் வேண்டும்? எனக்கு பட்டம் தனியாக படிக்க வேண்டுமோ? கைநாட்டு சொல்லக்கூடாதே. இது கொங்கன மகரிஷி கேட்டான். ஐயனே, எனக்கு கல்வி இல்லையே, நான் எப்படி ஞானிகளை ஆசிக்கிறேன் என்றான். அவர் சிரித்தார். என்ன ஐயனே ஐயா, என்னை பார்த்து சிரிக்கிறேன் என்றான். ஏன் போக மகரிஷி, என்னோட ஆசான் போக மகரிஷி ஐயா, போக மகரிஷி ஐயா, என்னை ஏற்று அருள் என்று கேட்டால் என்னை அருள் செய்ய மாட்டாரா? இதுக்கு என்ன படிப்பு? நான் போய் எப்போ என்ன படிய இது போய் இதுக்கு இது யூனிவர்சிட்டியில் படிக்க போறியா? போய் 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 சொல்ல போடாங்க. சொன்னால் இதே சொல்கிறேன், என் ஆசான் போக மகரிஷினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.